வணக்கம், நான் ஸ்ரீனி. இந்த டியூட்டோரியலில் நம்ம பைத்தானில் எப்படி நம்பர், மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ்லாம் டிக்ளேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பைத்தானை வந்து நம்ம ஒரு நல்ல கால்குலேட்டர் மாதிரி யூஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி கமெண்ட் அப்படின்னு என்னென்னு பார்ப்போம். ஹாஷ் அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் ஆகிற எல்லாமே ஒரு கமெண்ட்டாக தான் இருக்கும். இந்த கமெண்ட் வந்து அந்த பைத்தானோட இன்டர்பிரிட்டரில் லைனோட முதல்ல வரலாம், இல்லை ஒரு லைனோட குறுக்காக வரலாம். லைனோட முதல்ல வந்தால் அந்த லைன் ஃபுல்லாக கமெண்ட்டாக தான் எடுத்துப்போம். ஒரு லைனோட பாதியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னா அந்த பாதிக்கு மேலே அது கமெண்ட்டாக தான் இருக்கும். அது எப்படிங்கிறத பார்ப்போம். கமெண்ட் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அது ஒர்க் ஆகாது, இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இப்போ எப்படி குறுக்க கமெண்ட் கொடுக்குறதுன்னு பார்ப்போம். ஸோ ஹலோ பிரிண்ட், ஹலோ பைத்தான்னு கொடுத்தீங்கன்னா அது மட்டும் பிரிண்ட் ஆகுது, ஹேஷ்க்கு அப்புறமா கொடுக்குற எதுவுமே பிரிண்ட் ஆக மாட்டேங்குது. இதுவே ஹேஷ் இல்லாமல் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது திட்டம், இந்த மாதிரி ஒரு கமெண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி திட்டம். ஸோ இப்போ என்னென்னா ஹேஷ் அப்படிங்கிறது கமெண்ட். இது எதுக்காக நம்ம கொடுப்போம்? நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதும்போது அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கோ, இல்லை நமக்கே அது அந்த ஃபங்க்ஷனோ இல்லை மெத்தடோ இல்லை அந்த ப்ரோக்ராம் வரையோ எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சதுக்காகவும் நம்ம நிறைய கமெண்ட்ஸ் கொடுப்போம். ஸோ நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 0 to 9 எந்த நம்பர் என்ன இதில் ஒர்க் ஆகும். இப்போ 10 அப்படின்னு கொடுத்தா 10 உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். 5 கொடுத்தீங்கன்னா 5 பிரிண்ட் ஆகும். ஆப்ரேட்டர்ஸ் என்ன மாதிரியான ஆப்ரேட்டர்ஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக நமக்கு மேத்தமெட்டிக்ஸில் இருக்க கூட்டல், கழித்தல், வகுத்தல், பெருக்கல், பவர், மீதி, மாடுலர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்ப்போம். இப்போ கூட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 + 2 = 4, இப்போ 2 × 3 = 6, இப்போ 4 / 2 = 2, இதெல்லாம் நமக்கு கிடைக்குது. இப்போ நெகட்டிவ் நம்பர்ஸ் தான் இதில் இருக்குது. இப்போ 4 / -2 அப்படி கொடுத்தீங்கன்னா -2 அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிடும். இதில் ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அப்படின்னா புள்ளி வச்சு வர்றது. இப்போ 4 / 2 = 2 கரெக்டு. இப்போ அது 5 / 2 பார்த்தீங்கன்னா என்ன வரணும், 2.5 வரணும் இல்லையா? ஆனால் வெறும் 2 தான் வருது. இது என்னென்னா பைத்தான் வந்து ஜென்ரலாக அந்த முழு நம்பர்களை மட்டும்தான் ஹேண்டில் பண்ணும், கொடுக்கும். இந்த மாதிரி பார்ப்போம். நமக்கு வந்து டெசிமலில் இந்த தசம எண்கள் கிடைக்குமா கிடைக்காமல் போயிடுமா அப்படின்னு பார்த்தா நாம் பைத்தானுக்கு நம்ம சொல்லணும், இதை வந்து டெசிமல் நம்பர், தசம எண் அப்படிங்கிறத சொல்லணும். அப்போ தான் அது அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணணும். அது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 5.0 / 2 இப்படி கொடுத்தாலும் ஓகே, இல்லை 5 / 2.0 கொடுத்தாலும் ஓகே. ஸோ ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் வந்து புள்ளி வச்சு நம்பர் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ரிசல்ட்டாக உங்களுக்கு வந்து தசம எண்களில் தான் வரும். இப்போது 5 / 1.2 அப்படி கொடுத்தீங்கன்னா அதோட ரிசல்ட் நமக்கு ஃபுல்லாக கிடைக்கும். அப்புறம் பவர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போது 5 அப்படிங்கிறத வந்து ஒரு 3 முறை எனக்கு பேருக்கு சொல்லணும் அப்படின்னா 5 × 5 × 5 போடுவீங்க. இதுவே ஒரு 10 முறை பண்ணோம்னா என்ன பண்ணுவீங்க, 5 × 5 × 5 × 5 × 5 இந்த மாதிரி நீங்கள் போட்டுனே இருக்க தேவையில்லை. அதுபோல் இதை வந்து பவர் அப்படின்னு சொல்லுவாங்க, 5 / 10 அப்படிங்கிறத போட்டிங்களே போதும். அதுக்கு 2 * 10 இது என்ன அர்த்தமா, 5 / 10 முறை பெருக்கி எனக்கு ஆன்சர் சொல்லு, இதுதான் பவர் அப்படிங்கிறது. அடுத்தது பார்த்தீங்கன்னா குரூப்பிங் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. குரூப்பிங் அப்படின்னு என்னென்னா ஒரு நிறைய ஆப்ரேஷன்ஸ் நீங்கள் பைத்தானில் பண்ணும்போது எந்தெந்த ஆப்ரேஷன்லாம் முதல்ல நடக்கணும், அதுக்கடுத்தது எது நடக்கணும் அப்படிங்கிறத டிஃபைன் பண்ணுறது. இது பொதுவாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் இருக்கும். ஜென்ரலாக ப்ராக்கெட்டில் இருக்கிறதுலாம் முதல்ல நடக்கும். அப்போ 5 + 2 × 3 இது இப்படி போட்டிங்கன்னா 5 + 2 முதல்ல 5 × 2 = 7 கூட்டிட்டு அதுக்கு ஒருமா × 3 ஸோ 21 உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி பைத்தான் டெர்மினல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு, நீங்கள் டைப் பண்ணுறதுலாம் அடியில் தான் வருது, இல்லை எனக்கு மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் எல் அழுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்க்ரீன் கிளியர் ஆகிட்டு உங்களுக்கு நீங்கள் மேலேருந்து டைப் பண்ண ஆரம்பிக்கலாம்.
காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் 10+5j நம்ம சின்ன வயசில் படிச்சிருப்போம் இல்லையா, ரியல் நம்பர்ஸ், காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அப்புறம் இந்த மாதிரியான இருக்கிறதையும் பைத்தானால் சிறப்பாக ஹேண்டில் பண்ணும். இதுலேயும் நீங்கள் மற்ற நம்பரில் பண்ணுற மாதிரி ஆப்ரேஷன்ஸ் பண்ணலாம். இப்போ 10+5j இன்ட்டு 3 போட்டிங்கன்னா அதை நமக்கு மல்டிப்ளை பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இப்போ இதில் ரியல் காம்பனண்ட் அப்புறமா இமேஜினரி காம்பனண்ட். இப்போ 10 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரியல் காம்பனண்ட், 5j அப்படிங்கிறது இமேஜினரி காம்பனண்ட். இதை நீங்கள் தனித்தனியாக கூட ஹேண்டில் பண்ணலாம். இப்போ வேரியபிள் அப்படிங்கிறது என்னங்கிறது பின்னாடி பார்ப்போம். இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு வேரியபிளுக்கு நான் இதை டிஃபைன் பண்ணுறேன், 10+5j. ஓகே, இப்போ ஏ டாட் ரியல் அப்படின்னு கொடுத்தோன்னா அதோட ரியல் காம்பனண்ட் கிடைக்கும். ஏ டாட் IMG அப்படின்னு கொடுத்தோன்னா ஓகே அதோட இமேஜினரி காம்பனண்ட் கிடைக்கும். வேரியபிள் அசைன்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். இப்போது வேரியபிள் அப்படிங்கிறதுனா என்னன்னா ஒரு மாறிலி, இல்லை மாறிலினா கான்ஸ்டன்ட், மாறி அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேல்யூவையோ ஒரு பேரையோ ஒரு நம்பரையோ ஒரு குறிப்பிட்ட எழுத்துக்குள்ளே நம்ம அசைன் பண்ணி வச்சுக்கலாம். அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு பேர். இப்போ நேம் ஈக்குவல் டு ஸ்ரீனி அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இப்போ என்ன பண்ணுறோன்னா நேம் அப்படிங்கிற ஒரு வேர்டுக்கு அர்த்தம் ஸ்ரீனி அப்படின்னு, நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் நேம்னு கூப்பிட்டாலும் அது ஸ்ரீனின்னு கொடுக்கும். இப்போ சும்மாவே நீங்கள் நேம்னு ப்ரிண்ட் பண்ணுங்களேன் ஸ்ரீனின் கிடைக்கும், இல்லை ப்ரிண்ட் நேம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அதில் இருக்க வேல்யூ, இப்போ நேம்னு ப்ரிண்ட் ஆகாமல் அது உள்ளே என்ன ஒரு பொருள் இருக்கோ அதை நமக்கு ப்ரிண்ட் பண்ணோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஏஜ், என்னோடய ஏஜ் சொல்லட்டோமா 28. இப்போ ஏஜ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா 28 உங்களுக்கு ப்ரிண்ட் ஆகும். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த டபுள் கோட்ஸ் கோட் இல்லாமல் இருக்கிறது. ஸ்ட்ரிங் அப்படிங்கிற நீங்கள் ஒரு விஷயத்த நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த டபுள் கோட் கொடுக்கணும். நம்பர் அந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கோட் தர தேவையில்லை. இது ஒன்று தான் ஜென்ரலாக நோட் பண்ண வேண்டியது. மற்றபடி பைத்தானில் வந்து டேட்டா டைப்பை நீங்கள் வந்து டிக்ளேர் பண்ண தேவையில்லை, டிஃபைனும் பண்ண தேவையில்லை. இப்போ ஏன்னா மற்ற இந்த ஜாவா அந்த மாதிரி மொழிகள், சி அந்த மாதிரி மொழிகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வேரியபிளை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா அதை நீங்கள் முன்னாடியே டிக்ளேர் பண்ணணும். நான் வந்து இன்டீஜர் ஏ, ஸ்ட்ரிங் நேம், இன்டீஜர் ஏஜ், ஃப்ளோட், லிட்டர், நீங்கள் அந்த மாதிரிலாம் வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணிட்டு அப்புறம் தான் நீங்கள் பயன்படுத்த முடியும். பட் பைத்தான்லாம் அந்த மாதிரி கிடையாது. இங்கே எங்கே வேணால் எந்த வேரியபிள் வேணால் நீங்கள் ஆன் தி ஃப்ளைல டிஃபைன் பண்ணலாம், ஆன் தி ஃப்ளைல நீங்கள் டிக்ளேர் பண்ணி யூஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். மல்டிபிள் அசைன்மெண்ட் இப்போ என்னென்னா ஒரே நேரத்தில் ஒரு வேல்யூ நீங்கள் 4-5 வேரியபிள் கூட நீங்கள் டிஃபைன் பண்ணலாம். இப்போ ஏ ஈக்குவல் டு பி ஈக்குவல் டு சி ஈக்குவல் டு D ஈக்குவல் டு 10 அப்படின்னா ஏ போட்டாலும் உங்களுக்கு 10 கிடைக்கும், பி போட்டாலும் 10 கிடைக்கும், சி போட்டாலும் 10 கிடைக்கும், டி போட்டாலும் உங்களுக்கு 10 கிடைக்கும். இப்போ சின்ன ஆப்ரேஷன் பார்ப்போம். வெயிட் வந்து ஓகே, வித் அப்படின்னு ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணுறேன், 10. ஹைட் 20. இப்போ நான் இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்படின்னா 10×20 இந்த மாதிரியும் பண்ணலாம். அதுக்கு பதிலாக விட் இன்ட்டு ஹைட் அப்படின்னு நீங்கள் டிக்ளேர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி இருக்க அசைன்மெண்ட் வேரியபிளோட ஆயுட்காலம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா லைஃப் டைம்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுற வரைக்கும் தான். நீங்கள் இந்த பைத்தான் டெர்மினலுக்குள்ளே இருக்கும்போது இந்த டெர்மினல் விட்டு வெளியில் வர வரைக்கும் இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் தனியாக ஒரு ஸ்கிரிப்டாக எழுதி நீங்கள் பைத்தான் ப்ரோக்ராம் ரன் பண்ணுவீங்க, அப்போ அந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுற வரைக்கும் இல்லை அந்த ஃபங்க்ஷன் ரன் ஆகிற வரைக்கும் தான் இதில் ஆயுட்காலம் இருக்கும். அதை பற்றி நம்ம பின்னாடி டீட்டெயிலாக பார்ப்போம். ஒரு வேரியபிளை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி நீங்கள் அதை கண்டிப்பாக டிஃபைன் பண்ணி இருக்கணும், அப்போ தான் அதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ விட்த்னு ஒரு வேரியபிள் இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தலாம். ஹைட்னு ஒரு வேரியபிள் நீங்கள் ஆல்ரெடி டிஃபைன் பண்ணிட்டீங்க, அதை பயன்படுத்திக்கலாம். அதுவே வந்து இப்போ ஏரியா அப்படின்னு வேரியபிளே இல்லைன்னு வச்சிங்களேன், அப்படி பண்ணாலும் அந்த மாதிரி பாருங்கள் நேம் ஏரியா இஸ் நாட் டிஃபைன்ட். இப்போ ப்ரிண்ட் ஏரியா கொடுத்தாலும் அந்த மாதிரி இல்லைன்னு திட்டம். அதுவே ஏரியா ஈக்குவல் டு வித் இன்ட்டு தப்பாக கொடுத்துட்டேன்,
இந்த வேரியபிள்லாம் பயன்படுத்தும் போது அதோட ஸ்பெல்லிங் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் கொடுக்கறது தான் அதை எடுத்துக்கும், அதுக்காக ஆட்டோமேட்டிக்காக கண்டுபிடிச்சி ஓகே அவர் ஆல்ரெடி வித்துன்னு கொடுத்துருக்காரு, இதில் பார்த்தீங்கன்னா எஃப்னு ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு, அந்த மாதிரி நம்ம தானாக திருத்திக்கலாம்லாம் அந்த மாதிரி பைத்தானுக்கு தெரியாது. ஜென்ரலாகவே எந்த மொழிக்குமே தெரியாது. நீங்கள் தான் கேபிட்டல் லெட்டரில் கொடுத்தினா கேபிட்டல் லெட்டரில் கொடுக்கணும், ஸ்பெல்லிங்லாம் கரெக்டாக கொடுக்கணும். ஸோ இப்போ டிஃபைன் பண்ணியாச்சு இதை, இப்போது ஏரியா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடும். வேல்யூ ஆஃப் லாஸ்ட் பிரிண்டட் எக்ஸ்பிரஷன் ஐஃபன். இப்போது ஐஃபன் அப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலாக எதுவுமே வராது, அதுக்கு பதிலாக பிரிண்ட் ஐஃபன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா இப்போ எதுவுமே வரலையா, ஓகே பிரிண்ட் ஏரியா எதுக்கும் வரல. இப்போ பார்த்தீங்கன்னா ஏரியா ஈக்குவல் டு 5 × 10 ஓகே 5 × 10 ஓகே. ஓ நான் தப்பான உதாரணத்தை பார்த்தேன் நினைக்கிறேன், நான் உனக்கு கரெக்டான உதாரணத்தையே கொடுக்குறேன். அதே மாதிரி விட் ஈக்குவல் டு 10, ஹைட் ஈக்குவல் டு 12.5, ஏரியா ஈக்குவல் டு வித் இன்ட்டு ஹைட் இந்த டாக்குமெண்டேஷன் இதில் போட்டிருக்காங்க. ஸோ ப்ரைஸ் இன்ட்டு டேக்ஸ், ஸோ வித் இன்ட்டு ஹைட் ஹைட் ப்ளஸ் சாரி இந்த அண்டர் ஸ்கோர் ரைட். இப்போது லாஸ்ட்டாக பயன்படுத்தின ஒரு லாஸ்ட்டாக நமக்கு கிடைச்ச ஒரு விடையை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அண்டர் ஸ்கோர், நான் ஹைஃபன் ஹைஃபன் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் அந்த அண்டர் ஸ்கோர் யூஸ் பண்ணுறீங்களோ அங்கெல்லாம் உங்களுக்கு லாஸ்ட்டாக கிடைச்ச ஆன்சர் கிடைக்கும். இப்போ நீங்கள் ஒரு இப்போ பெரிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ நம்ம இந்த சயின்டிஃபிக் கேல்குலேட்டர்லாம் ஞாபகம் இருக்கும் பார்த்தீங்களா, நீங்கள் எந்த ஆப்ரேஷன் பண்ணாலும் கடைசியாக கிடச்ச ஆன்சர் வந்து லாஸ்ட் ஒரு மெமரியில் இருக்கும். அதே மாதிரி இந்த அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிறது நீங்கள் எங்கே யூஸ் பண்ணினாலும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு அந்த எக்ஸ்பிரஷனில் கடைசியாக உங்களுக்கு என்ன விட கிடைச்சதோ அதோட மதிப்பு வந்து இந்த அண்டர் ஸ்கோர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் அடங்கியிருக்கும். இப்படி பண்ணி பார்ப்போமா, அண்டர் ஸ்கோர் ப்ளஸ் அண்டர் ஸ்கோர் என்ன கிடைக்குது. பரவாயில்லையே, லாஸ்ட்டாக கிடச்ச ரெண்டு வேலையும் அது ஆட்டோமேட்டிக்காக கூட்டிக்குது. இதே மறுபடியும் போட்டிங்கன்னா நமக்கு 550 கிடைக்குது. இப்போ நம்ம இதில் என்னென்னலாம் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி கமெண்ட் கொடுக்கறதுன்னு பார்த்தோம், என்ன மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸில் இருக்குது, குரூப்பிங் எப்படி பண்ணலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் எப்படி பண்ணுறது, காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு பார்த்தோம், வேரியபிளாக எப்படி அசைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். அந்த லாஸ்ட்டாக கிடைச்ச வேல்யூ அது கிடைக்கிறதுக்கு இது அண்டர் ஸ்கோர், இது ஆக்சுவலாக ஐஃபோன் கிடையாது, இது அண்டர் ஸ்கோர். ஸோ இதையும் எடிட் பண்ணிடுறேன். ஓகே ஸோ இது அண்டர் ஸ்கோர் ஓகே. ஸோ நன்றி, இவ்வளோ நேரம் இதை பார்த்துருந்ததுக்கு. இதை பார்த்துட்டு உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, எனக்கு மெயில் அனுப்புங்க, இல்லை இதிலேயே கமெண்ட் கொடுங்க. நம்ம இந்த சீரியஸில் என்ன பைத்தான் மூலமாக என்னென்னலாம் பண்ணலாம், எப்படி நிறைய ப்ரோக்ராம்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வருவோம்.